சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே 100% முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலான மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த சில நாட்களுக்கும் இந்த மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநகரில் எந்தவித ஒருங்கிணைப்பும் இன்றி ஒரே நேரத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில், சாலை மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளுக்காக ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் இருப்பதால் அதில் தேங்கி நிற்கும் மழைநீர் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக சென்னையில் 95% மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக பொய்கள் கூறுவதும் மழை பாதிப்புக்கு பின்னர் புது புது காரணத்தை சொல்லி சமாளிப்பதையுமே வாடிக்கையாக கொண்டிருக்கும் திமுக அரசு இம்முறையும் ஏதாவது காரணத்தை சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி சார்பில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என்பதை, அப்பணிகளுக்காக தோண்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கும் பள்ளங்களும் அதனால் ஆண்டுதோறும் ஏற்படும் விபத்துகளும் உயிரிழப்புகளுமே உணர்த்துவதாக தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கவுள்ள நிலையில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார்.